சிவனுடைய பஞ்ச பூதஸ்தலத்தில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை. இந்த ஸ்தலத்துக்கு பல புராணம் வரலாறு எல்லாம் இருந்தாலும் மக்கள் இப்படி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். திருவாரூரில் பிறந்தா முக்தி, சிதம்பரத்தை வழிபட்டா முக்தி, காசியில் இறந்தா முக்தி. ஆனால் இந்த ஒரு ஸ்தலமான திருவண்ணாமலையை மனசில் நினைச்சாலே முக்தி தரக்கூடிய ஒரு அபூர்வமான ஸ்தலம். பல ஞானிகளை வழிகக்கூடிய மலை இந்த இடம். பல ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள் அனைவரும் வந்து வழிபட்ட ஸ்தலமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதில் தான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரமண மகரிஷி, அவர் சின்ன வயசில் வந்து இந்த திருவண்ணாமலைக்கு வரணும்னு நினச்சி தப்பு தப்பாக எங்கேயோ ஒரு பஸ் பிடிச்சி தப்பாக போய் மறுபடியும் திருவண்ணாமலையை வந்தே அடையணுன்ற ஒரு நோக்கத்தோடு வந்து கையில் இருக்கிற காசெல்லாம் தூக்கி போட்டுட்டு குளத்தில் மொட்டை அடிச்சுட்டு இங்கே ஒரு பாதாள லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, பெரிய நந்திக்கு பக்கத்தில் வரும், வர கிளிப்பிங்ஸில் வரும் பாருங்கள். அந்த இடத்துல தான் வந்து நான் யார் அந்த கேள்வியை தொடர்ச்சியாக வந்து கேட்டு முக்தி அடைஞ்ச ஒரு அற்புதமான இடம். இதுதான் அந்த ரமண மகரிஷி தவம் புரிஞ்ச இடம். உள்ள நான் வீடியோ எதுவும் பண்ணலை. மொத்தத்தில் சொல்லப்போனால் உண்மையாலுமே வந்து இந்த திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி தான்.